ஹாய் யுவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அமுத்திடுங்க. ஹாய் யுவர்ஸ், இது உங்கள் மேக்ஸ்டெக் சேனல். டெட் சிலபஸ் 2019, அதாவது டெட்டுக்கு வந்து சிலபஸ் வந்து எந்த சேஞ்சும் பண்ணலை, அதே சிலபஸ் தான். ஆனால் கொஞ்சம் பேர் வந்து டெட்டோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி எங்களுக்கு டெட் சிலபஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க இதை பார்க்க வேணாம், ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான். நீங்கள் நல்லா படிச்சிட்ருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி, ஓகே. பேப்பர் ஒன்னுடைய சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு, பேப்பர் டூக்கும் 150 மார்க்கு. தமிழுக்கு வந்து பேப்பர் ஒன்னுக்கு 150, தமிழுக்கு வந்து 30 மார்க்கு. அடுத்தது இங்கிலீஷ்க்கு வந்து 30 மார்க்கு, மேக்ஸுக்கு வந்து 30 மார்க்கு, இபிஎஸ்க்கு வந்து 30 மார்க்கு, சைக்காலஜிக்கு வந்து 30 மார்க்கு. 5 சப்ஜெக்டுக்கு 30 மார்க்கு, ஆக மொத்தம் 150 மார்க்கு. இப்போ தமிழுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கிலிருந்து 10th புக்கு வரைக்கும் இருக்கிற அட்டை டு அட்டை நீங்கள் படிச்சாகணும், சரிங்களா? இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எது எடுப்பாங்க, எதுக்கு லாஸ்ட் டைம் முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ இந்த முறை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற எடுக்கலாம், சரிங்களா? லாஸ்ட் டைம் இதில் நிறைய மார்க் வந்துச்சு, இதில் நிறைய எடுத்தாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால் அட்டை டு அட்டை 10th புக்கு வரைக்கும் தரவாக படிச்சுங்க. அதுதான் வந்து 30 மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான ஈஸி வழினா இதுதான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு உங்களுடைய கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கிராமர் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா கிராமருக்கு தான் கொடுக்குறாங்க, சரிங்களா? அடுத்தது பேப்பர் ஒன்னுடைய இங்கிலீஷ் புக்கு டிடிஎட்ஸ், டிடிஎட் புக் இருக்கும்ல, டிடிஎட் எக்ஸாம் எழுதினப்போ இருந்த புக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ வந்து எக்ஸாம் எழுதுகிற பசங்கள்கிட்ட அந்த புக்கை வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டால் அந்த இதெல்லாம் எதுவும் மாறலை. அந்த புக்கில் டீச்சிங் வே என்னென்ன இருக்குது, உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் படிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு, என்னென்ன முறைகளை கல்வியை வந்து எடுத்து குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லலாம், அந்த முறைகள் இங்கிலீஷில் அந்த, அதனால் அந்த புக்கை ஒரு முறை நீங்கள் திருப்பி பார்த்துக்கோங்க. அதை படிக்கணும்னு சொல்கிறது எப்படி என்னன்னு சொன்னால் ஒரு 50% கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும், சரிங்களா? டீச்சிங் லேர்னிங் மெத்தடு, அதிலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வருது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் நேம், முக்கியமான பாயிண்ட்ஸோடைய லைன்ஸு, பாயிண்ட்ஸ் லைன்ஸ் எல்லாமே படிச்சுடுங்க. 10th வரைக்கும் இருக்கிற புக்கோடைய பாயிண்ட்ஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட்டு யார் யார் எழுதுனாங்க அந்த ஆத்தர் நேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீனிங் ஆப்போசிட்டும் 10th வரைக்கும் இருக்கிறத நீங்கள் படித்தா போதும், அதுக்கு மேலே வேறு எதுவும் படிக்க தேவையில்ல. அது கொஞ்சம் தான் ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு, மற்ற போர்ஷன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸி தான், சரிங்களா? அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கிராமர் வந்து A to Z நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும், சரிங்களா? கிராமருன்னு சொல்லும் போது இதுதான் வரும் அதுதான் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சிங்குலர் ப்ளூரல்லிருந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஃப்ரேஸு, கிளாஸ் எல்லாமே ஒன்று கூட விடாமல் A to Z என்னென்ன கிராமர் இருக்கோ அது எல்லாத்தையுமே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு எல்லாத்தையுமே ஒன்று விடாத எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிராமர் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எந்த கிராமர் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது கிராமரில், எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். அடுத்தது சயின்ஸ், இவிஎஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சோஷியல் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம இவிஎஸ்ன்னு சொல்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி 10th வரைக்கும் இருக்கிற, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லா சயின்ஸ் புக்கும் நீங்கள் தரவாக இருக்கணும், வேறு வழி இல்லை. அதுலேருந்து உங்களுக்கு 15 மார்க்கும், சோஷியல்லேருந்து உங்களுக்கு 15 மார்க்கும், ஆக மொத்தம் சேர்த்து மொத்தம் 30 மார்க் வரும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், பிஎட் புக்கை எடுங்க. பேப்பர் ஒன்னுக்கு, பேப்பர் ஒன்னில் நாங்கள் சைக்காலஜியில் நிறையா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த மெட்டீரியலையும் தேட தேவையில்லை, பிஎட் புக் எடுங்க. பிஎட் புக்கிலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வருது, அதனால் பிஎட் புக்கை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடுங்க. அதுதான் வந்து சைக்காலஜியுடைய போர்ஷன். ஓகே, அடுத்தது பேப்பர் 2 பார்க்கலாம். பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அதாவது ஹிஸ்ட்ரி குரூப் தனியாக இருக்கும், சயின்ஸ் குரூப் தனியாக இருக்கும். ஹிஸ்ட்ரின்னு சொல்லும் போது ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் மேஜர் வந்து ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாடல் டைப்பில் வருது. அடுத்தது சயின்ஸ் குரூப்புக்கு தனியாக வருது. இப்போ சயின்ஸ் குரூப் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவங்களுக்கு தமிழில் 30 மார்க்கு, இங்கிலீஷில் 30 மார்க்கு, சைக்காலஜி 30 மார்க்கு, அடுத்தது
மேக்ஸில் 30 மார்க்கு, சயின்ஸில் 30 மார்க்கு. இதுதான் பேப்பர் டூவில் சயின்ஸ் குரூப்க்கு உண்டான போர்ஷன், சரிங்களா? தமிழ் அதே மாதிரி தான், ஆனால் வந்து 30 மார்க் வந்து அவங்க வந்து எக்ஸஸாக என்ன படிக்கணும்னு கேட்டால், 12th வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், லைன் பை லைனாக 12th வரைக்கும் படித்தாகணும். 12th வரைக்கும் நல்லா படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் காலேஜ் புக்கில் ஃபஸ்ட் இயர் புக்கில் இருக்கிற தமிழ் மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு பாருங்கள், சரியா? பார்க்கறதுனால தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் லாஸ்ட் டைம் வரைக்குமே 12th வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதுக்குன்னு சொல்லும் போது அடுத்த ஸ்டெப் என்னவோ அதோட பேசிக் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தவங்களை விட ஒரு 2 மார்க் கூட எடுக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுலேருந்துலாம் வருமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னு கேட்டால் பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். காலேஜ் புக்கில் ஃபஸ்ட் இயர் புக் வரைக்கும் பேசிக் ஓரளவுக்கு படித்து வைங்க. அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1க்கும் சரி தான், பேப்பர் 2க்கும் சரி தான், போர்ஷனில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு பிஎட் புக்கை எடுங்க. பிஎட் புக்கில் இங்கிலீஷ் அந்த லேர்னிங் என்னென்ன டீச்சிங் வேஸ்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்தது அதெல்லாம் முடித்த பிறகு 12th வரைக்கும் இருக்கிற போயம் ஆத்தர் நேம் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. மீனிங் ஆப்போசிட் 12th வரைக்கும் முடிங்க. அதுக்கு அடுத்தது கிராமர் வந்து A to Z கிராமர் நீங்கள் கண்டிப்பாக ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், சரிங்களா? வேறு ஏதாச்சும் கிராமர் பேசிக் கிராமர் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம்னு சொன்னால் எந்த கிராமர் உங்களுக்கு தெரியலையோ எனக்கு வந்து அது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூல் புக்கை பாருங்கன்னு எப்போவுமே சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டால் வேஸ்ட்டு ஸ்கூல் புக்கு பார்க்குறது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அது வந்து பேசிக் தான் உங்களுக்கு, உங்களுக்கு எடுக்கிறது ஆப்டிடியூட் மேக்ஸு, சரிங்களா? ஆப்டிடியூட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்னென்ன மேக்ஸ் வந்து ஒரு 160 கணக்கு 160 டைப்பில் இருக்கிற ஷார்ட்கட் மேக்ஸ் நான் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 30 மார்க் வாங்கிறதுக்கு. அடுத்தது வந்து சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஎட் புக்கில் இருக்கிற சைக்காலஜிலேருந்து தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரப்போகுது, அதனால் அதை படிங்க. அடுத்தது பேப்பர் 2ல இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி இது மெயினாக எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தான் வந்து லக்குன்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நிறைய மார்க்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அப்படியே அதே ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு உண்மையுமே ஹிஸ்ட்ரி எடுத்தவங்க இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு செம லக்கு. தமிழில் வந்து 30 மார்க்கு. நீங்கள் எது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதே மாதிரி காலேஜ் புக்கு ஃபஸ்ட் இயர் புக்கு வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். 12th வரைக்கும் படித்தாச்சு, படிச்சிருக்கணும். படிக்கலைன்னு சொன்னால் படிச்சுடுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் புக்கு ஃபஸ்ட் இயர் புக்கு வரைக்கும் தமிழில் படிங்க. அடுத்தது இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா சேம் தான், அதே உங்களுக்கு 30 மார்க்கு தான். பேப்பர் 1க்கு பேப்பர் 2 மேக்ஸுக்கு இருந்த மாதிரியே தான் உங்களுக்கும். A to Z கிராமரில் ஃபுல்லாக முடிங்க. அடுத்தது 12th வரைக்கும் இருக்கிற போயட் அதனோட நேமு ஆத்தர் நேம் மீனிங்ஸ் ஆப்போசிட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு வந்து சைக்காலஜிலையும் 30 மார்க்கு, பிஎட் புக் எடுத்து வச்சுக்கோங்க, அதுலேருந்து தான் எடுப்பாங்க, அது வெளியிலேருந்து வரப்போகிறது கிடையாது. அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு 60 மார்க்கு. இவங்களுக்கு வந்து மேக்ஸு சயின்ஸு ரெண்டுத்துலேயும் 30-30, உங்களுக்கு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரியிலேருந்து வரப்போகுது, சரிங்களா? அதனால் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக வரலாறு புவியியல் குடிமியல் மூணுத்துலேருந்தும் 60 மார்க் எடுக்க போகிறாங்க. இதை விட லக் என்ன இருக்குது? அதனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எக்ஸாமாக நினைக்காதீங்க, உங்களோட லைஃப் அண்ட் வாழ்க்கையாக நினச்சி லைன் பை லைனாக படிங்க, ஓகே வியர்ஸ்? தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது மாதிரி தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். தேங்க்யூ வியர்ஸ்.